ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு நெல்லே சமையல் வித் சத்யா. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மட்டன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் கிரேவிக்கு 1 கிலோ மட்டன் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தேங்காய் துண்டு எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். மல்லி இலை கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். பட்டை வகை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக. அப்புறம் சின்ன வெங்காயம் 1 30 போட எடுத்து வச்சுருக்கேன். 3 ஸ்பூன் வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைக்க வேண்டியதை வறுத்துக்கலாம். இப்போ பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. எடுத்து வச்ச எல்லா பொருளையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப வேக வேண்டிய அவசியம் இல்லை, வாசனை வர அளவுக்கு மட்டும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்படி அரைச்சி வச்சு பாருங்கள். மட்டன் கிரேவி ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ இதில் துருவனை தேங்காயும் சேர்த்துக்கிறேன். தேங்காயையும் வறுத்து அரைக்கும்போது குழம்புனும் டேஸ்ட்டு ரொம்ப கொடுக்கும். ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போட்டிருக்க வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வாசனை வந்துருச்சு. இப்போ நாம் இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் மட்டன் கிரேவி மண் சட்டியில் தான் வைக்க போகிறேன். மண் சட்டி நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறம் இதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை வகையை சேர்த்துக்கலாம். பட்டை வகை சேர்த்து பட்டை வகை நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த டைமில் நம்ம பொடிசாக நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயமும் மட்டன் கிரேவிக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காண்டி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் நான் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனை வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனை வந்துருச்சு. இப்போ இதில் நான் நறுக்கி வச்சு 2 தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன்.
இப்போ எடுத்து வச்ச மல்லித்தூளையும் மிளகாய்த்தூளையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த டைமில் நம்ம ஊச்சி வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி குக்கரில் மட்டனை 3 விசில் வச்சு அவுச்சி எடுத்திருக்கேன். மட்டனை சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவோட சேர்ற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டாச்சு. இந்த டைமில் அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்துட்டு உங்களுக்கு கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ மல்லி இலையும் கருவேப்பிலையும் இப்போவே சேர்த்துக்கிறேன். குழம்போடு சேர்த்து நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி என்ன திரண்டு வந்திருக்கு பாருங்க. நல்லா கிளறி விட்டுருங்க பாருங்க. மட்டன் கிரேவி எப்படி வந்திருக்குன்னு மண் சட்டியில் வச்சதுனால அதோட வாசனையே வேறு மாதிரி இருக்குது. ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இதே மாதிரி வேறு எது ரெசிபி வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் செஞ்சு காட்டுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.